ஸோ இப்போ மித்ஸ்ன்னு பார்த்தோன்னா வேர்ல்டு வைடு எல்லா ஊர்லேயுமே நிறைய இருக்குது. நிறைய மதர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி வந்து சாப்பாடு எப்போ சாப்பிடலாம், படுத்து தாய்ப்பால் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் லெமன் ஜூஸ் குடித்தா குழந்தைக்கு கோல்டு வருமா, காஃபி நிறையா குடித்தா நிறையா மில்க் வருமா, நியூஸ் செவன் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நான் டீனா அபிஷேக், லாக்டேஷன் கன்சல்டன்ட். ஸோ இந்த வீடியோவில் மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நிறையா மித்ஸ் இருக்குல்ல, நமக்கு தெரிஞ்சு நிறைய மதர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி வந்து சாப்பாடு எப்போ சாப்பிடலாம், எங்கள் அம்மா வந்து பத்திய சாப்பாடு கொடுக்குறாங்க, ஸோ நான் இந்த பத்திய சாப்பாடு எவ்வளோ நாளைக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேபி உங்கள் கைனகாலஜிஸ்ட் பீடியாட்ரிஷியன் கேட்டால் கூட எதுவும் பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. சில குழந்தைங்களுக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்குது. ஸோ லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னால் என்னென்னா, தாய்ப்பால் கொடுக்குற அம்மா வந்து பால் சார்ந்த உணவுகள் எடுத்துக்கும் போது குழந்தையோட பூப்பில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி பிளட்டி ஸ்டூல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பிளட்டோ இல்லை ஒரு மியூக்கஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டூல் நீங்கள் பார்க்குறீங்க, மோஷன் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே பயப்படாமல் அதை வந்து நீங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்டே வந்து கொடுக்கும் சொல்லும்போது அவங்க வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கும்போது டைரி ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை தாண்டி வேறு எதுவும் பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஃபுட்டில் எஸ்பெஷலி. ஸோ இதில் வந்து அடுத்த மித் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து ஃபீட் பண்ணும்போது நீ எப்போவுமே உட்காந்து தான் ஃபீட் பண்ணணும், படுத்து ஃபீட் பண்ணக்கூடாது, சைட் லைன் பொசிஷன் நீ கொடுத்தேன்னா எப்போவுமே வந்து குழந்தை நீ அப்படி தான் ஃபீட் பண்ணுற மாதிரி ஆகிடுது, படுத்து தாய்ப்பால் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 வாரத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 3 டேஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் மந்த் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க மோஸ்ட்லி மதர்ஸ். யாராவது உங்கள் கூட ஹெல்ப்க்கு இருக்காங்க, அம்மா இல்லை யாரோ ஒருத்தவங்க கேர்டேக்கர் இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து குழந்தைய வந்து ஃபீட் பண்ணலாம். சைட் லைன் பொசிஷனில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு மந்தில் ஏன் வேண்டான்னா, பயங்கரமாக டயர்டாக இருப்பாங்க, சில மதர்ஸோட ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஃப்ளோ அதிகமாக இருக்கும்போது மேபி நீங்கள் தெரியாமல் தூங்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் குழந்தையோட மூக்கில் இல்லை வாயில் வந்து பயங்கரமாக சோக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக யாராவது ஒரு பேரண்ட்டோட முன்னிலையிலையோ இல்லை உங்கள் அம்மா இல்லை ஹஸ்பண்ட் முன்னிலையிலையோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் தூங்கிட்டாலும் குழந்தைய அவங்க எடுத்து பர்ப் பண்ணி வந்து படுக்க வைப்பாங்க. ஸோ ரொம்ப டயர்டாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து பண்ணக்கூடாது. ஸோ இன்னும் மித்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, லெமன் ஜூஸ் குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் லெமன் ஜூஸ் குடித்தா குழந்தைக்கு கோல்டு வருமா? ஸோ இது மாதிரி கோல்டான ஐட்டம்ஸ், ஐஸ்கிரீம், வாட்டர்மெலன் ஜூஸ், அதுக்கப்புறமா என்ன இளநி, இதெல்லாம் வந்து குடிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. டெஃபினட்டாக குடிக்கலாம். நீங்கள் குடிக்கிற சாப்பிட்ற எல்லா சாப்பாடுமே வந்து அது ஒரு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், உங்கள் ஸ்டமக்கு தான் போகும், டைரெக்டாக வந்து பாலில் மிக்ஸ் ஆகாது. பாடியில் இருக்கிற ஃப்ளூயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ உங்களோட ஸ்வெட்டாக இருக்கட்டும், ஒரு உங்கள் கண்ணீராக இருக்கட்டும், பிளட்டாக இருக்கட்டும், யூரினாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வார்மாக தான் வரும், எதுவுமே கோல்டாக வராது. அதே மாதிரி பாடியில் இருக்கிற ஃப்ளூயிட் தான் பிரெஸ்ட் மில்க். ஸோ பிரெஸ்ட் மில்க் வந்து கோல்டாக வந்து பேபிக்கு போகாது. ஸோ அது வந்து வார்மாக தான் போகும். ஸோ கோல்டாக சாப்பிட்டா கோல்டாக வந்து குழந்தைக்கு வந்து ஏதோ ஆகிடும் அப்படின்றது இல்லை. மேபி நீங்கள் அலர்ஜிக்காக இருக்கீங்க, சில பேருக்கு சிட்ரஸ் அலர்ஜி இருக்கும், சிட்ரஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஃப்ரூட்ஸை வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா எப்போவுமே கோல்டு வரும், ஆர் ரேஷஸ் வரும், அது மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் அவங்க அலர்ஜிக்காக இருப்பாங்க சிட்ரஸ்க்கு. அந்த மாதிரி மதர்ஸ் வந்து பெட்டர் நீங்கள் யூஸ்வலாகவே சாப்பிட்டாவே உங்களுக்கு அது ஒத்துக்காது, உங்களோட பாடிக்காக அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இன்னொரு மித் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணும்போது ரைட் சைடில் ஃபீட் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் வந்து லெட் டவுன் லீக் ஆகணும், ஆர் எப்போவுமே ஹார்டாக இருக்கணும், ஹெவியாக இருக்கணும். ஸோ நான் இதை வந்து மித்துன்னு தான் சொல்வேன். எப்போவுமே எல்லாருக்குமே அப்படி இருக்காது, ஹார்டாக இருக்கணும்னு இல்லை, எதுவும் ரூல் கிடையாது. அண்ட் ஆஃப்டர் பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து கண்டிப்பாக வந்து பிரெஸ்ட்டு சாஃப்டாக இருக்கணும். ஸோ எல்லாருக்கும் அப்படி இருக்காது, சிலரோட பிரெஸ்ட்டே வந்து ரிலாக்ஸ்டான மசில்ஸ் தான் இருக்கும். பேபி ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும். எல்லாருக்கும் அதே விஷயத்தை வந்து நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஒருத்தருக்கும் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோம், கைடன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி தான் கொடுக்க முடியும் அவங்கவுங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அது அகேன் ஹார்டாக இருக்கணும், லீக் ஆகணும் அப்படின்னு எந்த ரூலும் கிடையாது. ஸோ அது மாதிரி யாராவது அதை சொல்கிறாங்க, அப்படி இருந்தால் தான் உனக்கு பால் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, தட்ஸ் எ பிக்கெஸ்ட் மித் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து நிறைய காஃபி குடிக்கலாமா, காஃபி நிறையா குடித்தா நிறையா மில்க் வருமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய மித். காஃபி வந்து நிறைய குடித்தா எஸ்பெஷலி ப்ரீடர்ம் பேபிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இரிட்டபிள் ஆகிடுவாங்க. ஸோ காஃபி எப்போவுமே காஃபி ஆர் டீ குடிக்கிறீங்கனால அது இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, 100 ml to 200 ml அவ்வளோதான். நீங்கள் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிவிட்டு பேபிக்கு
பேபி ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து காஃபி வேணும்னா டீ வேணும்னா ஒரு 100 ml வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு மெத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகனட் சட்னி சாப்பிட்லாமா ஆர் கோகனட் மில்க் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கலாமா. இதனால் குழந்தைக்கு வந்து அந்த ஒரு மாதிரி கர்டி ஸ்பிட்டப்ஸ் இருக்கிறதுனால தேங்காய் சாப்பிட்டதுனால அப்படி வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேங்காவை எடுத்துக்கிறது இல்லை. ஸோ தேங்காய் வந்து டைஜஷனுக்கு கஷ்டம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ தேங்காய் கொடுக்கறதுக்கு பயப்படுவாங்க, கீரை கொடுக்கறதுக்கு பயப்படுவாங்க, ராகி கொடுக்கறதுக்கு பயப்படுவாங்க, இதெல்லாமே வந்து கஷ்டம் இல்லையா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு. ஆனால் அதே பேரண்ட் வந்து நிறைய கீ போட்டு சாப்பாடு கொடுப்பாங்க, மட்டன் கீமா, மட்டன் லிவர், சிக்கன், அதன் அந்த மாதிரி நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து பயப்படாமல் கொடுக்குறாங்க. ஸோ வெஜிடபிள்ஸ் பார்த்தோன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் நான் வெஜிடேரியன் கம்பேர் பண்ணும்போது. ஸோ நிறைய பச்சை காய்கறிகள் வந்து எடுத்துக்கிறது அவசியம். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா. இன்னொரு காமன் மித் என்னென்னா, நைட்டு ஃபுல்லாக நான் பேபிக்கு ஃபீட் பண்ணலை, ஸோ காலையில் நான் ஏஞ்சிக்கும் போது என் பிரெஸ்ட் வந்து ஹெவியாக இருக்குது, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. நான் இப்போது பேபிக் ஃபீட் கொடுத்தா இது வந்து சோறாயிருக்குமா, கெட்டு போயிருக்குமா, ஃபஸ்ட்டு பாலை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி வெளியே விட்டுணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கெட்டு போகாது. நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்ம பாடியோட டெம்பரேச்சரே வந்து வார்மான டெம்பரேச்சர் தான். ஸோ கெட்டு போகிற மாதிரி இருக்காது. அந்த ஒரு மாதிரி பேபி வந்து வாக் அப்படி பண்ணுறாங்க, ஒரு ஒரு கேக் ரிஃப்ளெக்ஸ் இருக்கும் சம்டைம்ஸ் சில குழந்தைங்க ஃபீட் எடுத்துக்கும் போது. நிறைய ரீசன்ஸ் இருக்குது அதில். பார்த்திங்கன்னா ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் வந்து நிறையா சக்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா, என்ஐசியூவில் பேபி இருந்தால் சம்டைம்ஸ் அது மாதிரி ஒரு மாதிரி அவர்ஷன் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, வீன் ஆஃப் பண்ணும்போதோ இல்லை நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க, செகண்ட் பேபி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது மேபி உங்கள் குழந்தை ஒரு 4-5 months ஒரு 6 months இருக்கிற குழந்தை வந்து எடுத்துக்கிறாங்கன்னா டெக்ஸ்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது சோடியம் லெவல்ஸ் இன்க்ரீஸ்டாக இருக்கும், எஸ்பெஷலி செகண்ட் பேபிக்கு கன்சீவாக இருக்கும்போது அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த டெக்ஸ்சர் டிஃப்ரென்ஸ் அண்ட் அந்த டேஸ்ட் எல்லாமே வந்து, ஸோ இட்ஸ் லைக் ஒரு சால்ட் ஷேக் அப்படின்னு நான் சொல்வேன், நிறையா உப்பு போட்டு ஒரு பால் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குமோ குழந்தைங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் அந்த குழந்தைங்களோட பிஹேவியர் வந்து ஒரு மாதிரி கேக் ரிஃப்ளெக்ஸ் மாதிரி இருக்குமே தவிர பால் கெட்டு போகாது. பால் வந்து நைட் ஃபுல்லாக நீங்கள் பேபி பிரெஸ்ட் ஃபீட் பண்ணாமல் இருந்தாலும் அது வந்து ஒரு மாதிரி சோறாகி கசந்து போகிறது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி எடுத்து வைக்கிற பாலும் வந்து நான் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், அதுவுமே கெட்டு போகாது நான் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து நீங்கள் குழந்தைய ஃபீட் பண்ணலாம். ஸோ இப்போ மிட்ஸ்ன்னு பார்த்தோன்னா வேர்ல்டு வைட் எல்லா ஊர்லேயுமே நிறைய இருக்குது. ஸோ எஸ்பெஷலி ஃபுட், இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா நிறைய மில்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ட்டன் ஃபுட்ஸ் கொடுக்குறது. ஸோ இதெல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணும், 10-20% தான் ஹெல்ப் பண்ணும். நிறைய எடுத்துக்கிட்டால் நிறைய பால் வரும் அப்படின்னு கிடையாது. நிறைய பால் குடித்தா நிறையா பால் வரும்னு சொல்லிட்டு 2 liter பால் குடிக்கிறது இதெல்லாமே வந்து பெரிய மெத். ஓகே, ஸோ ட்வின் பேபி இருந்தால் அவனால் ஃபீட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறது, அது அகேன் அவேர்னஸ் இல்லாமல் சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன் மெத்துன்னு சொல்ல முடியாது. ஸோ லேக் ஆஃப் அவேர்னஸ், ட்வின் பேபியாக இருந்தாலும் ட்ரிப்ளெட்ஸாக இருந்தாலும் உங்கள் பாடி வந்து அதுக்கான மில்கை வந்து செக்ரேட் பண்ணணும் டெஃபினட்டாக. நீங்கள் அதை ப்ராப்பராக ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து சப்போர்ட் எடுத்து சிஸ்டம் வந்து இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறையா மித்ஸ் பார்த்தோம் இதில் வந்து. நான் நிறையா நான் என்கிட்ட என்னோடய பேஷண்ட்ஸ் கேட்குறது, என்னோடய மதர்ஸ் கேட்குறது, நான் நிறைய விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். இதில் இதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாக காமெண்ட் பண்ணுங்கள், ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் வீடியோ பண்ணும்போது அது ரிலேட்டடான வீடியோ நான் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.